17 லாங்குவேஜ் 1 சுருளி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் சுபாஷ் ஹியர், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கிற தனுஷோட ஜெகமே தந்திரம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது லண்டன் லோக்கலை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் படை, அவங்க எதிரியாக நினைக்கிற வெளியூரில் தான் வந்த இன்னொரு கேங்ஸ்டர் படை. அந்த வெளியூர் கேங்ஸ்டர் படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் வேலைகளோட ரொம்ப நேக்காகவே ரவுடிசம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலைகளுக்கெல்லாம் நல்ல கை தேர்ந்த நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு லோக்கல் ரவுடி பையனை கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அமைச்சு, அந்த ப்ளூ பிரிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அழிக்க பிளான் பண்ணுற அந்த லோக்கல் கேங்ஸ்டர் டீம். ஸோ இவங்க அவனை கூப்பிட்டு வந்து எப்படி சண்டை போடுறாங்க, அண்ட் இதில் எவன் ஜெயிக்கான் தோக்குறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை சுருக்கம். கார்த்திக் சுப்ராஜ் பேட்டை அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட படத்துக்கு அப்புறம் களம்பிறங்கிறாரு தனுஷ். அவருக்கு இருக்கிற அந்த லைன் அப்பில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டோம் ஜெகமே தந்திரம். ஓடிடியா தியேட்டர் அப்படிங்கிற அந்த அவங்களுக்குள்ள இருந்த அந்த கன்ஃபியூஷன் கான்வர்சேஷன், அண்ட் ஜிஓடி புகழ் ஜேம்ஸ் காஸ்மோ நடிச்சிருக்காரு, தமிழ் எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட ட்ரெய்லரில் எக்கச்சக்கமான ஹாலிவுட் தரத்துக்கு ஏற்பமான சில ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட இந்தியாவோட பிக்கஸ்ட் ரிலீஸ் எவருங்கிற மாதிரி ஒரு விஷயம், 190 கண்ட்ரீஸ், 17 லாங்குவேஜ், 1 சுருளி அப்படின்னு எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் ஹைப், அந்த மாதிரி அவ்வளோ எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. ஸோ இந்த எதிர்பார்ப்பெல்லாம் அந்த படம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள், எந்தவித ஸ்பாயிலர்ஸும் கிடையாது. ஸோ தைரியமாக பாருங்கள். படத்தோட பாசிட்டிவ் சைட்லாம் பார்க்கலாம். இந்த படத்தில் இந்த மதுரைக்கும் லண்டனுக்கும் ஒரு லிங்க் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு படத்துலையுமே ஒரு கேங்ஸ்டர் டீம் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி அந்த வெளியூர் கேங்ஸ்டர் டீம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எதனால அப்படி ரவுடிசம்க்கு இறங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. அதுலேருந்து வெளியூர் அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் சைட் அப்படின்னு சொல்லலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், அண்ட் அவ்வளோ அட்டகாசமாக எடுத்து வந்துருப்பாங்க. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அந்த ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். மதுரையில் எடுக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டன் பக்கம் போவாங்க. சரி, லண்டன் வந்து கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேற கதைகள் போவோம் அப்படின்னு பார்த்தா படம் முழுக்க லண்டன் தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பாங்க, அப்படியே லண்டனை 360 degrees காமிச்சிருப்பாங்க. அந்த கேமரா ஒர்க் பண்ணவங்க கண்டிப்பாக அது ஒரு ப்ரைஸ் பண்ணியே ஆகணும், பிகாஸ் சுற்றி சுற்றி அவ்வளோ அருமையாக காமிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், சிட்டி சைடாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மற்ற அந்த ஸ்பேஸான இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆழ்ந்து படத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கே ஒரு சின்ன ட்ரிப் போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லண்டன் அந்த இங்கிலாந்து நடக்கக்கூடிய அந்த அரசியல் ரேசிசம் இனவெறி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கவர் பண்ணி நம்மளுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் மாதிரி கார்களாக இருக்கட்டும், அண்ட் எக்கச்சக்கமான லக்ஸரிஸ் விஷயங்கள் நிறைய பேலஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி லண்டன் விஷயங்கள்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் எக்கச்சக்கமான செட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த படத்தோட காஸ்டிங், அதாவது தனுஷ் அவரை பற்றி புதுசாக நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கேங்ஸ்டர் சைடாக ஒரு போர்ஷன் நடிக்கணும், அண்ட் ரொமான்டிக்கும் வரணும், ஒரு நக்கல் பிடிச்சனாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜாக வந்து அட்டகாசமாக நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக ஒரு நடிப்புக்கு பேர் சொல்கிற படமாக இந்த படமும் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பில்லர் அப்படிங்கிற டவுட்டே இல்லை. இந்த படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி கண்டிப்பாக நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு மனசில் பதிவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படம் மூலமாக. அண்ட் அவங்களோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ அளவாக நினச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் டப் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் அப்படிங்கிற படம் மூலமாக நடிச்சிருக்காங்க, பட் இந்த படம் தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான லேண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஜியோடி புகழ் ஜேம்ஸ் காஸ்மோவாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு, அவரும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அண்ட் கலையரசனாக இருக்கட்டும், மலையாள சினிமா ஜோஜு ஜார்ஜாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் எக்கச்சக்கமான ஸ்க்ரீன் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும், பட் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க எந்த வித குறையும் இல்லாமல். அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுமே அப்படி தான் இந்த படத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் அந்த பாடல்களும் ஒரு காரணமாக இருந்துச்சு, பட் இதில் இருக்க எல்லா பாடல்களும் வந்து படத்தில் இடம் வரல, ஒரு சில பாடம் தவிர. அண்ட் படம் ஃபுல்லாக பிஜிஎம் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷனாக இருக்கும். ஸோ சந்தோஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் விஷயங்களை கலக்கியிருப்பார், ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார், மனசில் பதிவு மாதிரியான ஒரு மியூசிக் ஸ்கோர் தான் அந்த படத்துக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபேமிலி மேன் சீரீஸ் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையாச்சு, இலங்கை தமிழ் இனம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்காரன் தமிழ்காரன் தான்டாங்கிற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் மூலமாக இலங்கை அகதிகள் போர்ஷன் வந்து, ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் சைடாக இருக்கும். படத்தோட நெகட்டிவ் சைட்லாம் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த 20-25 மினிட்ஸ் ஸ்பீடாக ரொம்ப என்கரேஜிங்காக போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கங்கே ஒரு 5-10 நிமிஷம் நல்லாயிருக்கும், அப்புறம் அப்படியே அந்த ஸ்லோங்கிற ஒரு விஷயத்துலேயே போயிட்டு இருக்கும். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
நம்ம நார்மலா தமிழ் சினிமாலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேங்ஸ்டர் படம் பார்த்திருப்போம். புதுப்பேட்டையில இருந்து தனுஷ் அவர்கள் நடிச்சதே எக்கச்சக்கமான படம் பார்த்திருக்கோம். நார்மலா ஒரு புதுசா ஒரு டீம்ல சேர்றான், கேங்ஸ்டர் டீம்ல சேர்றவன் ஒரு மாதிரி உயிரை கொடுத்து உழைப்பான். அப்புறம் திடீர்னு அவனோட சுயநலத்துக்காகவோ அரணி தனிப்பட்ட காரணத்துக்காக ஒரு மாதிரி துரோகங்கள் பண்ணுவான் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா சில விஷயங்கள் பண்ணுவான் இல்லையா. சோ அதை தவிர புதுசா அந்த படத்துல எதுவுமே இல்லை. அதே மாதிரிதான் அதே கான்செப்ட் மறுபடியும் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் எக்கச்சக்கமான லாஜிக் ஓட்டிகள் இருக்கும். இந்த ஹீரோயிசம் தான் ஒரு வகையில பாசிட்டிவ் சைடா இருந்தாலும் அது ஒரு பெரிய நெகட்டிவ் சைட்னு சொல்லணும். எக்கச்சக்கமான ஹீரோயிசம் இருக்கும். ஹீரோயிசம் விஷயத்துல சுத்தமா லாஜிக்கே இருக்காது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். படத்துல சில இந்த கேங்ஸ்டர் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமா எதிர்பார்க்கற மாதிரி இருக்கும். ரொம்ப சீரியஸா சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் அதுல கஷ்டப்பட்டு காமெடியை திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு இரடா இது ஒரு காமெடி கேங்ஸ்டர் படம் தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த விஷயங்கள் நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த ஹாலிவுட் ஜேம்ஸ் காஸ்மோ அவரை கஷ்டப்பட்டு நம்ம தமிழ் படத்தை நடிக்க வச்சிருக்காங்க. பட் அவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் இல்லாத பழைய அரகுற கதைனால ஜெகமே தந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் படமாக தான் நமக்கு வந்து முடியுது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5/10. அதுதான் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காம கொஞ்சம் பிளெயின் மைண்ட் செட்டோட இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்கும். அதை தவிர ரொம்ப ஓவரா எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றதான் முடிஞ்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஜெகமே தந்திரம் முடிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா படம் பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்ஸை பதிவு பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.